நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 1684 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால் கடந்த 24 மணி நேரத்தில் 419 பேர் குணமடைந்துள்ளதாக அவர் கூறினார். நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைவோரின் விகிதம் 20.57% அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். கடந்த 28 நாட்களாக 15 மாவட்டங்களிலும் 14 நாட்களில் 80 மாவட்டங்களிலும் புதிதாக யாருக்கும் கொரோனா தொற்று ஏற்படவில்லை என்று லாவ் அகர்வால் கூறினார். தேச லெவல் பர் நேஷனல் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் உஸ்கே அந்தர்கத் ஸ்டேட் லெவல் பர் ஸ்டேட் சர்வேலன்ஸ் ஆஃபீசர்ஸ் उसके बाद उसके नीचे डिस्ट्रिक्ट सर्वेलेंस ऑफिसर्स ऑलरेडी हमारा एस्टैब्लिश नेटवर्क है. उन नेटवर्क में रैपिड रेस्पॉन्स टीम्स होती हैं, वो ट्रेन्ड एम्प्लॉयज होते हैं, वो ट्रेन्ड हेल्थ प्रोफेशनल्स होते हैं जिनको पता होता है कि अगर कोई भी इन्फेक्शियस डिजीज आए तो उसको मैनेजमेंट के क्या प्रोटोकॉल है. फिर जब भी कहीं पर हमारे पास कोई पॉजिटिव केस आता है तो हमारी रैपिड रेस्पॉन्स टीम उस पर्टिकुलर एरिया में जाती है, कॉन्टैक्ट ट्रेसिंग के लिए रिक्वायर्ड प्रॉपर एक्सरसाइज शुरू करती है, उसके बेसिस पर वो कंटेनमेंट जोन को डिफाइन करते हैं. நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவலை தடுப்பதற்கு வீடு வீடாகச் சென்று மேற்கொள்ளப்படும் ஆய்வுகளை அடிப்படையாக உள்ளது என்று தேசிய நோய் தடுப்பு மையத்தின் இயக்குநர் சுர்ஜித் சிங் தெரிவித்துள்ளார். இதுவரை சுமார் 10 லட்சம் பேரிடம் இதுபோன்ற ஆய்வு நடத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். முன்னதாக பேசிய உள்துறை அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் புனியா ஸ்ரீவத்சவா சென்னை, ஹைதராபாத், சூரத், அகமதாபாத் ஆகிய நகரங்களுக்கு மத்திய அரசின் அமைச்சக அதிகாரிகள் அடங்கிய குழு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக கூறினார். கூடுதல் செயலாளர் தலைமையில் பல்வேறு அமைச்சகங்களின் அதிகாரிகள் அடங்கிய 6 குழுக்கள் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளன. இன்று புதிதாக மேலும் 4 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.